in previous video. ஆரம்பிச்ச ப்ராசஸ்ல ஒரு 22 டேஸ் ஒரு 10 kg செலச்சேன் 22 நாள்ல இரு முறை எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க இந்த 22 நாட்களில் 10 கிலோ குறைப்பது எப்படி இட்ஸ் a very interesting thing everybody wants to know everybody want to know that அவர் என்னென்ன டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணாரு என்ன மாதிரி எல்லாம் எக்சர்சைஸ் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாப்போம் ஜெனரல் மோட்டார்ஸ் டயட்னு ஒன்னு இருக்கு ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்பீட் டியூபர் நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சீரிஸ்ல லாஸ்ட் வீடியோல ஏழை நாள் எப்படி உடல் எடையை குறைக்கிறது தொப்பையை குறைக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோல நம்ம சூரிய சார் எப்படி வாரணாயிர படத்துக்கு ஜெனரல் மோட்டார்ஸ் டயட்ஸ பயன்படுத்தி 22 நாள்ல 10 கிலோ உடல் எடையை குறைச்சாரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம ஜெனரல் மோட்டார் டயட்ஸ்னா என்ன அதனுடைய டயட் பிளான் என்ன அந்த டயட் சார்ட்டையுமே நான் வீடியோட எண்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த ஜிஎம் டயட் அதாவது ஜெனரல் மோட்டார் டயட்ஸ் இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 1985 வருஷம் அமெரிக்கால யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் எஃப்டிஏ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்காக இந்த டயட்டை வந்து உருவாக்குறாங்க ஸோ இந்த டயட்டை ஃபாலோ பண்ண அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல அவங்க வெயிட்டும் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டயட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 7 நாளில் 7 கிலோ வர உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனால இது வேர்ல்டு லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆச்சு சோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் வெயிட் லாஸ் டயட் அப்படின்னா அது ஜெனரல் மோட்டார் டயட்ஸ் தான் அதே சமயம் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்கும்போது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டயட் அப்படின்னா அதையும் ஜெனரல் மோட்டார் டயட்ஸ் தான் சொல்லுவாங்க அது ஏன் அப்படிங்கறத நான் வீடியோட எண்ட்ல வந்து சொல்றேன் சோ இந்த டயட்டினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீ ஒரு மேஜிக் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க அதாவது ஸ்பெசிபிக் ஃபுட் பேட்டர்னை தான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க சோ இந்த டே இந்த ஃபுட்டை மட்டும் தான் நீங்க சாப்பிட போறீங்க சோ லிமிட்டட் ஃபுட்டு தான் இதை ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிள் சோ நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் சரி இல்ல நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி இந்த டயட்டை ஃபாலோ பண்றது மூலியமா ஈஸியா உங்களால 7 நாள்லயே 7 கிலோ வர உடல் எடையை குறைக்க முடியும் சரி இந்த 7 நாள் நான் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா எக்ஸசைஸ் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல ஏன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்றது மூலியமாவே ஈஸியா உங்களால வெயிட் கெயின் சாரி வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் எப்படிரா லாஸ்ட் வீடியோல தான் சொன்ன ஒண்ணு எக்ஸசைஸ் பண்ணணும் இல்ல கலோரி டெபிசிட்ல இருக்கணும் இது ரெண்டு மட்டும் தான் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னி அப்படின்னா இந்த உணவு முறையே நீங்க கலோரி டெபிசிட்ல தான் வந்து இருப்பீங்க ஏன்னா இந்த ஸ்பெசிஃபைடு ஃபுட்டு ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் கலோரி ஃபுட் அதனடா கலோரி ஃபுட் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எந்த ஃபுட்டா இருந்தாலும் கலோரி இருக்கும் இல்ல தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஜீரோ கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன நெகட்டிவ் கலோரி அப்படின்னா லோ கலோரி ஃபுட் தான் அதான் நெகட்டிவ் கலோரி ஃபுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ இங்க நம்ம என்ன ஃபுட் வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் தான் 7 நாளுமே வந்து வரப்போகுது ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும் அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா முதல் வந்து தண்ணி அதாவது தண்ணி வந்து நீங்க 7 நாளும் அதிகமா குடிக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் 3வது வெஜிடபிள்ஸ் சோ இது 3 தான் வந்து மெயினா உங்களுடைய ஃபுட்டா இருக்க போகுது சோ வாங்க ஒவ்வொரு டேயும் என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் டே 1 ஃப்ரூட் டே சோ இந்த ஃபுல் டேயும் நீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட போறீங்க ஃப்ரூட்ஸ்னா எஸ்பெஷலி மிலன் டைப்பான ஃப்ரூட்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன் வந்து சொல்லலாம் இந்த கம்ப்ளீட் டேயும் நீங்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போறீங்க சோ 5 to 6 மீல வந்து நீங்க சாப்பிடறத பிரிச்சுக்கிறீங்க முக்கியமான ஒரு விஷயம் வாழைப்பழம் பனானா வந்து இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து நீங்க ஆட் பண்ணவே கூடாது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே முழுக்க நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிடலாம் பட் பனானா வந்து இருக்கவே கூடாது அதுக்கப்புறம் 8 to 12 glasses ஆஃப் வாட்டரை நீங்க கம்பல்சரியா குடிச்சே ஆகணும் இந்த 7 டேஸ்மே வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ 7 டேஸும் வாட்டரை வந்து அதிகமா குடிச்சே ஆகணும் டே 2 வெஜிடபிள் டே ஸோ இந்த ஃபுல் டேயும் நீங்க ஒன்லி வெஜிடபிள் தான் சாப்பிட போறீங்க எஸ்பெஷலி பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கை அவிச்சு அதை வந்து எடுத்துக்க போறீங்க அது மட்டும் இல்லாம மிக்சடு வெஜிடபிள்ஸ் நீங்க அதை குக் பண்ணி சாப்பிடலாம் இல்ல அன்குக்குடு வெஜிடபிள்ஸா குக் பண்ணாம பச்சையாவும் சாப்பிடறாங்க சாப்பிடலாம் பட் வந்து ஆயில் வந்து யூஸே வந்து பண்ணக்கூடாது ஸோ ஆயில் யூஸ் பண்ணாம எந்த ஸ்வீட்னர்ஸுமே யூஸ் பண்ணாம மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறீங்க ஸோ அது மட்டும் இல்லாம 8 to 12 glasses ஆஃப் வாட்டரை வந்து கம்பல்சரியா குடிச்சே ஆகணும் ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது டே 3 வந்து என்ன அப்படின்னா டே 1 + டே 2 அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டேல என்ன ஃபாலோ பண்ணோம் ப்ளஸ் செகண்ட் டேல என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை சேர்த்து இங்கே 3rd டேல வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பொட்டேட்டோ டே 2ல வந்து சாப்பிட்ருப்போம் ஸோ இங்கே பொட்டேட்டோவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நான் கம்ப்ளீட் டயட் சார்ட்டை வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து காமிக்கிறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு ஸ்பெசிஃபையாக இந்த டைம் வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து டோட்டலாக இந்த டயத்துக்கு இந்தந்த ஃபுட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க டே 4 என்ன அப்படின்னா மில்க் அண்டு பனானா டே ஸோ இந்த கம்ப்ளீட் டேயும் நீங்கள் மில்க்கையும் பனானாவையும் தான் சாப்பிட போறீங்க அதை ஷேக்காக வந்து மாற்றி கூட நீங்கள் சாப்பிட்றாங்க சாப்பிடலாம்
பட் வந்து சுகரோ இல்ல ஹனியோ வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணவே கூடாது, அப்படியே தான் வந்து சாப்பிடணும். சோ நீங்க மில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கிம்டு மில்க் மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். ஸ்கிம்டு மில்க்னா கடையிலே கேட்டீங்கன்னா ஸ்கிம்டு மில்க்னு இருக்கும், அதாவது ஃபேட் வந்து அதுல ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல நீங்க வீட்டுல காய்ச்சல பாலா இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா தண்ணி நிறைய தண்ணி ஊத்தி, அதாவது பால்ல இருந்து 2 மடங்கு தண்ணி இருக்கணும், அதை திரும்ப 1 மடங்கு வரைக்கும் வத்த காய்ச்சினீங்க அப்படின்னா ஃபேட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். சோ இப்ப அந்த ஸ்கிம்டு மில்கையும் நீங்க ஒரு 3 to 4 glasses வரை சாப்பிடலாம். பனானான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது வாழைப்பழத்தை ஒரு 8 to 10 வாழைப்பழம் வரை நீங்க ஒரு 5 to 6 meals பிரிச்சு வந்து சாப்பிடலாம். சோ இதுதான் டே 4. சோ டே 5 புரோட்டீன் டே. சோ இந்த டேல நீங்க என்ன சாப்பிட போறீங்க அப்படின்னா லீன் டைப் ஆஃப் புரோட்டீன் சாப்பிட போறீங்க, அதாவது சிக்கன் ஃபிஷ் இல்ல எக் இந்த மாதிரி சாப்பிட போறீங்க. இதே நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா பன்னீர் எடுத்துக்கலாம். சோ இந்த டே ஃபுல்லா வந்து புரோட்டீன் டேயா இருக்கிறதுனால நீங்க கூட வந்து ப்ரௌன் ரைஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் ஒரு 8 to 12 glasses ஆஃப் வாட்டர் கம்பல்சரியா வந்து குடிச்சாகணும். சோ அதே மாதிரி 5 to 6 meals பிரிச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. டே 6 என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் புரோட்டீன் டே தான். சோ இங்க வந்து புரோட்டீன் கூடவே அதாவது ப்ரௌன் ரைஸ் பிளஸ் லீன் புரோட்டீன் பிளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறீங்க. சோ டே 7 என்ன அப்படின்னா டே 7 கம்ப்ளீட்டா வந்து நீங்க ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்க போறீங்க, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போறீங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போறீங்க, பிளஸ் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்க போறீங்க. அதாவது டே 5 டே 6 வந்து புரோட்டீன் ஆட் பண்ணிருந்தீங்க. இங்க புரோட்டீன் இல்லாம நீங்க 7 நாள்ல சாப்பிட்டதுல எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிருப்பீங்க. சோ இங்க ஃப்ரூட் ஜூஸ் அதே மாதிரி ஹனியோ இல்ல சுகரோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. சோ டே 7 இதுதான். இந்த கம்ப்ளீட்டா இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 நாளைக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வெயிட்டை மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 7 kilos வரை நீங்க குறைஞ்சிருப்பீங்க. இந்த டயட் நல்லா தானே இருக்கு, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி ஈஸியா உடல் எடை குறைக்க முடியுமே, அப்புறம் ஏன் இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சூரிய சாரே வந்து சொல்லியிருப்பாரு இதுக்கு பதிலு. அது கூட வந்து ஜென்ரல் மோட்டர்ஸ் டயட் ஒண்ணு இருக்கு, அது வந்து நாட் அ ஹெல்தி வே ஆஃப் லூசிங் வெயிட். அதுல வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ரொம்ப உடம்பு கெடுத்துக்காம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அது 1 week பண்ணிட்டு அப்புறமா விட்டுறணும். சோ சூரிய சார் சொன்ன மாதிரியே நாட் ஹெல்தி வெயிட் லாஸ் தான் இது. அதே மாதிரி வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் டயட்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டயட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி ஒரு நார்மல் டயட்ல வந்து இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு இந்த டயட்டுக்கு ஜம்ப் ஆகும் போது உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 days ஹெட் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களை பாக்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கு அப்படின்னு. நீங்க அது மாதிரி ஆக்டிவாவே இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 days. ஸோ அதுக்கப்புறம் இந்த டயட் வந்து செட் ஆயிரும் பாடிக்கு. ஆனா இந்த டயட்டை 7 days மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க ஒன்லி ஒரு ஸ்பெசிஃபை ஃபுட்டை தான் வந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிற போது இதை நீங்க லாங் டைமுக்கு வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும். ஸோ இதனால ஹெல்த் வைஸா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், உங்களுக்கு டீத்லாம் வந்து வீக் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை லாங் டைமுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் வந்து பண்ணக்கூடாது. பொதுவாக வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 விதமான வெயிட் லாஸ் வந்து இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா டெம்பரரி வெயிட் லாஸ், இன்னொன்னு பெர்மனன்ட் வெயிட் லாஸ். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டெம்பரரி வெயிட் லாஸ் தான் நடக்குது. ஸோ 7 days நீங்க லூஸ் பண்ற வெயிட்ஸை அங்கிட்டு ஒரு 4 days நீங்க திரும்ப கெயின் பண்ணிடுவீங்க. அப்புறம் எதுக்கு இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது ஷார்ட் டேர்ம்ல வந்து டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு உடல் எடையை குறைக்கணும், உங்களுடைய நீடை பொறுத்தான், நான் ஒரு ஷோ வந்து பண்ண போறேன் ஸ்டேஜ்ல வந்து ஏற போறேன், இல்ல நான் வந்து ஒரு மேரேஜ்க்கு வந்து அட்டன் பண்ண போறேன், இல்ல எனக்கு மேரேஜா இருக்கு நாங்க வந்து ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா இந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ சூரிய சாருமே அதே கமிட்மெண்ட் தான், ஒரு 15 to 20 days மூவிஸ்க்கு அவ்வளவு சீக்கிரமா எடையை வந்து குறைச்சாகணும். ஸோ அதனால இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாரு. அதுலயுமே அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஹெல்த் அட்வைசர்ட்ட கேட்டு தான் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணாரு. ஸோ அதே மாதிரி நம்மளா இந்த டயட்டை செல்ஃபா ஃபாலோ பண்றது வந்து சேஃப் கிடையாது. நீங்களா ஃபாலோ பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து நார்மல் சாப்பாடை வந்து எடுத்துக்கலாம், இல்ல ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்க தாராளமா இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம், இந்த நீட் இருக்கும் போது மட்டும். சோ ஏன் இது வந்து டெம்பரரி வெயிட் லாஸா இருக்கு, உடனே வந்து பாடி வெயிட் கெயின் ஆயிருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி வெயிட் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்னென்ன பாடி வெயிட்டை வந்து சொல்லுவோம், நம்மளுடைய பாடியில வந்து 70% ஆஃப் வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர் வெயிட்டு, நம்மளுடைய மசில்ஸ் இருக்கு, நம்மளுடைய போன்ஸ் இருக்கு, நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேட் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க மேஜரா என்ன வெயிட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வெயிட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய பாடியில உள்ள வாட்டர் வெயிட் வந்து இங்க வந்து மோஸ்டா வந்து லாஸ் ஆகுது. செகண்ட் வந்து நீங்க ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டீன் ரிச் டயட்ல எல்லாம் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா இங்க உங்களுக்கு மசில் லாஸ் இதுதான் உங்களுக்கு 2வது மேஜரா லாஸ் ஆகக்கூடியது. 3வது தான் ஃபேட் லாஸ் நடக்கும். ஃபேட் லாஸ்மே ரொம்ப இங்க கம்மியா தான் நடக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த டயட்டை விட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 days ஈஸியா வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிருது. இந்த டயட்டினுடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டயட் வந்து ஒரு 35 வருஷம் பழமையான டயட்டு. ஸோ இந்த 35 வருஷத்துல ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்வளவோ ரிவல்யூஷன் ஏற்பட்டுருச்சு, சயின்ஸ் எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப சேஃப் கிடையாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த டயட்டை எடுத்தா வெயிட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே தவிர
இந்த டயட் எடுக்கும்போது நம்மளுடைய இன்சைட் த பாடி வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. சோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணனும் பார்த்தாலும் அது வந்து பேடா தான் இருக்கு. ஏன்னா உள்ள ப்ராசஸ் வந்து நம்ம நிறையவே பாடியை வந்து டார்ச்சர் பண்றோம் கிட்டத்தட்ட. சோ அதனால இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்றது சேஃப் கிடையாது. சோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது லைஃப் டைமா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா இருக்கணுமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் வந்து கிடையாது. சோ உங்களுக்கு நீட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. சோ திஸ் டயட் இஸ் நாட் சேஃப் டு பிராக்டிஸ், அதான் என்னுடைய பதில். So don't try this at home. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், நீங்களும் தவறாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.